தோற்றம் அழகாக இருப்பதால் என்ன விளைவுகள் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நடுவின்றி நடுநிலை இல்லாமல், நடுநிலை இல்லாமல் பிறர் பொருளை நல்ல பொருளை பொருள் வைகுன்னு சொல்லியிருந்தா அதிசாயிரம் சேர்த்தன் போயிடல. நன்பொருள் பிறருக்குரிய நல்ல பொருளை நடுநிலை இல்லாமல் விரும்பாதே. விரும்பினா என்ன வரும்னா குடி பொந்தி குற்றம் வாங்கே தருண்ணா, குடியும் கெட்டு போகும்னா. ஒரு ஏழை விட்டு பையனாக இருப்பான், பையன் கொஞ்சம் அழகானா இருப்பான், கோடீஸ்வர மகள் இருப்பாள், அது அது என்ன செய்வான், அந்த பெண்ணை விரும்புவான், சனியை பிடிக்க போகுதுன்னு அர்த்தம். இவன் தகுதி என்ன, ஒரு சாதாரண விவசாய மகன், சாதாரண விவசாய மகன் ஒரு கோடீஸ்வரனுடைய பெண்ணை விரும்புவான். இந்த அழகு தோற்றம் அவளையும் அழைக்கி விடும். இது அந்த அவன் அந்த அப்பனுக்கு தெரியும். அவன் அந்த பெண்ணுடைய தகப்பன் தந்தைக்கு யார் என்ன வச்சுன்னு கேட்பான். ஏமா ஒரு விவசாயி மகனா, அந்த பையன் அவங்க படித்த பையனா, அப்படி வந்து போயிட்டுருக்குறான், பொண்ணும் அந்த பார்த்துக்கிட்டு இருக்குன்னா சரி நிலைமை சரியில்லை. அவன் யாரான்னு கேட்டான். இந்த கடைசி வீட்டில் இருக்கிறாரு அவர், அது பையன்தான்ண்ணா, அவ்வளோதான். மறுநாள் வீடே இல்லை, என்ன கொடுமை. அப்போ சொன்னால் வள்ளுவன், உன்னுடைய தகுதி என்னப்பா, அவ்வளோ பெரிய கூடிய வசதி, மிகப்பெரிய வசதி வாய்ப்புள்ள குடும்பத்தில் இருக்க பெண்ணை நீ எப்படி விரும்பணே. இப்போ வீருக்கு வீடே இல்லை, எல்லாம் இடித்து தூள் பண்ணிட்டு போயிட்டான். அந்த மாதிரி சூழ்நிலை வரும் சொல்கிறான். இப்படி வார்த்தை இது சமுதாயத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. 10 லட்சம் மதிப்புள்ள சொல் இதெல்லாம் ஒன்று இப்படி எடுத்துக்கணும். ஒவ்வொரு பொருளாக நடுவின்றி நடுநிலைமை இல்லாமல், நடுவின்றினா நடுநிலை இல்லாமல், இவன் தகுதி, நாம் எதை விரும்பணும், எது நமக்கு தகுதி, பெரிய எடுத்து பொல்லாப்பு நம்ம நிலைமை ஆபத்தாக முடியும், குடும்பமும் வீணாக போகும் என்று அவன் நினைக்காமல் தன் தகுதிக்கு மீறிய ஒரு பெண்ணை விரும்புதலும், விரும்பினால் விளைவுகள் இப்படி வந்து சேரும். நடுவின்றி நன்பொருள், நன்பொருள் பொருள்னு சொல்ல நன்பொருள் விரி விரி வெகின் விரும்புதல், வெகுதுன்னா விரும்புதல், வெகின் குடி பொந்தி குற்றமாக தரும், குடியும் நலிந்து விடும், குற்றமும் வந்து சேரும். என்ன செய்வான், வீட்டை மட்டும் அழிக்கவில்லை, பழைய அவன் மேலே ஒரு வழக்கு தொடச்சிருவான், தொடச்சா அந்த குடும்பமே வீணாப்போம். இப்படி ஒரு நிலைமை. இன்னொரு இடம், ஒரு 5 லட்சம் மதிப்புள்ள ஒரு வீடு, 5 லட்சம் மதிப்புள்ள வீட்டை பக்கத்து வீட்டுக்காரன் என்ன செய்தான், வறுமையை பயன்படுத்தினான். வறுமை வந்தது அவனுக்கு, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அவ்வப்போது 2000, 5000, 10000 கொடுத்தான், எழுதி வாங்கிட்டான். எழுதி வாங்கி என்ன செய்தான், அந்த வீட்டை கைப்பற்றிட்டான். அவன் நெருக்கடி கொடுத்து சும்மா என்னையா, அதனால் கையெழுத்து போட்டியா, பின்னாடி உனக்கே தெரியும்னு சொல்லி ஏமாற்றி அந்த சொத்தை கைப்பற்றிட்டான். கைப்பற்றதுக்கப்புறம் என்னாச்சு, மீண்டும் என்ன செய்தான், ஐயா என்ன 1.5 லட்சம் மதிப்பு சொத்தை 1.5 லட்சத்துக்கு வாங்கிட்டே ஐயா, இந்த விதம் பணம் கொடுன்னா போ, இது மிரட்டிட்டான். அவன் என்ன சொன்னான், ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.